இன்னொரு ஹீரோயினா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற சரண்யா மேம் சொல்லலாம். என்னோட வந்து அவங்க ஒரு 20 வயசு ஜாஸ்தி, பட் நான் தான் அவங்களை கல்யாணம் நினைச்சேன். நீங்க எப்படி எனக்கு விட்டுட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சண்டை போட்டேன். ஹீரோட அம்மா தெரியல எனக்கு, இங்க ஜூஸ் எங்க மில்க் ஷேக் எங்க, இங்க ஏசி போட்டு வைக்கல, நான் கேரமன் வந்துட்டு இருக்கிறேன் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஏசி போட்டு வைக்கலாம். இல்லாட்டி 3 கேரக்டர் 2 ஹீரோயினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க. இன்னொரு ஹீரோயின் இங்க இருக்காங்களா? என்னை வளர்த்துனது எல்லாமே தங்கவேல் மாமா. அவர் தவறிட்டாரு, பட் அவர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சாயல் வந்துட்டே இருக்கும் அவரோட நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு நடுவிலையும் அவரை நிப்பாட்டி கூப்பிட்டு கை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நானும் விக்ரம் தனியாக போய் பேசுவோம், என்னங்க பையன் மறக்கிட்டாரு அப்படியா ஆத்திரியா அப்படி இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. நேற்று தான் ஒருத்தங்களுக்கு வந்து 23 வயசு முடிஞ்சு 24 வயசு ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒருத்தங்களுக்கு பிறந்தநாள், நேருக்கு நேரம் வந்து நான் என்ன நடிக்கணும் அப்படியே மாற்றி காமிச்சது. எல்லாத்த விட அந்த டீசர் ட்ரெய்லரே வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கு. சூரஜ்ன்ட்டு என் மச்சான் ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த படத்தில். எமோஷன்ஸுமே வந்து இந்த படத்துக்குள்ள வர்றதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கதையை வந்து விக்ரம் சார் எழுதியிருக்காரு. செட்லயும் வந்து அப்படிதான் குழந்தை மாதிரி சிரிச்சுட்டு இருப்பாரு, திடீர்னு பாட்டா கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே தேங்கி நிற்கும். ஸோ அது ரெண்டுமே இருக்கும் படத்துல வந்து. ஐ திங்க் அழகான இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து இந்த படத்துல பார்த்துருக்கலாம். அன் ஆக்டர் கேன் பி ஆஸ் குட் ஆஸ் இஸ் டைரக்டர்னு சொல்லுவேன். அந்த மாதிரி விக்ரம் குமார் வந்து ஹீஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். அது படத்துல பார்க்கும்போது நிச்சயமா அந்த அனுபவம் இருக்கும். ஓ இப்படியா போதா, ஓ இப்படி நடக்குதா இப்படி நாங்களே நினைப்போம் அந்த படத்தை பார்க்கும்போது. எனக்கு உண்மையா இருக்கிறது 2 பெண் குழந்தைங்க, ஆனா நான் நடிக்கிறது எல்லாம் மகனுங்களுக்கு தான் அம்மாவா வரும். எனக்கு நிறைய அழகான மகன் இருக்கிற தாய் அப்படின்னு லேடி ஆடியன்ஸ்க்கு எல்லாரும் எனக்கு ஃபேன். இந்த பாய்ஸ்க்கெல்லாம் இவ தான் லவ்வுக்கு சைன் காட்டுறா, என்ன யார லவ் பண்ணாலும் ஒத்துக்கிறா, என்ன சொன்னாலும் ஓகேங்கிறா. அதனால இந்த மாதிரி அம்மா எனக்கு வேணும், யூனிவர்சல் அம்மா ஆயிட்டேன், அதான் உண்மை. இந்த படத்துலயும் என்னை பத்தி நல்லா எழுதணும். நீ பிரஸ் எல்லாம் நீ வந்து எப்பவும் கூப்பிட்டு காசு கொடுப்பியான்னு கேட்பாங்க. கண்ணியமான ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மகன் சூர்யா.